பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதால் பேருந்து நிலையமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சடையாண்டி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சடையாண்டி, வழக்கமாக பண்டிகை நாட்களில் சென்னையிலிருந்து வெளியூருக்கு மக்கள் செல்வது வழக்கம், ஆனாலும் இன்று பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுவதற்கான காரணம் என்ன? விவரமா பதிவு. கார்த்திகா, பொங்கல் திருநாளை முன்னிட்டு சொந்த ஊர் செல்வதற்காக பொதுமக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் படையெடுப்பது வழக்கம். ஆனால் இந்த வருடம் சற்று குறைவாகவே காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமான கூட்டம் தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காணப்பட்டது. அதை நாம் நேரலையிலேயே பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து மட்டும் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களில் 10,228 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. நேற்று 2,226 பேருந்துகள் சென்று விட்டது. இன்று கிட்டத்தட்ட 4,000 பேருந்துகள் சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றது. கொரோனா அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு பொதுமக்கள் கொரோனா பயம் இருப்பதன் காரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கோ இல்ல மற்ற பேருந்து நிலையத்திற்கோ வருவதற்கு ஒருபுறம் அச்சம் இருந்தாலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்வதற்கு 5 பேருந்து நிலையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2-3 வருடங்களாகவே இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் சென்னையில் கிட்டத்தட்ட அதிகப்படியான மக்கள் வசிப்பதன் காரணமாக இந்த ஏற்பாடுகளை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது. எனவே 5 பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் ஸ்பிளிட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்களின் வருகை சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது. இனி நேரம் ஆக ஆக பொதுமக்களின் எண்ணிக்கையின் வருகை அதிகமாக இருக்கும் என்று நாம் நம்பலாம். இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா அச்சம் இல்லாமல் பயணம் செய்வதற்காக பேருந்து நிலையத்திற்குள் நுழையும் அனைத்து பயணிகளையுமே வந்து வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது. முகக்கவசம் அணிந்து வருகிறார்களா என பரிசோதித்துதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் என விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.